நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுக்ரன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் சித்திரை திருவோணம் திருவாதிரை லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பாத சாரம்னு போட்டிருப்பாங்க ஜாதகத்துல நிறைய இருக்கும் முன்னாடி வந்து ஒரு ஜென்ரலா இந்த திதியில இந்த கரணத்துல இந்த நாளிகையில இந்த நட்சத்திரத்துல இந்த ஜன குழந்தை ஜனனமானது ஆண் குழந்தை ஜனனே இவங்க பெற்றோர் இது அப்படி இப்படின்னு போட்டு அடுத்து ராசி கட்டம்னு ஒன்று இருக்கும் கட்டம்னு ஒன்று இருக்கும் அதுக்கடுத்து பாதசாரம் எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திரத்துல இருக்கு இதை விதிமதி கதிய கண்டுபிடிக்க போறீங்க இந்த விதி மதி கதி இத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது என்னென்ன தோஷம் வாங்கியிருக்கு அப்படிங்கறத போட்டு வச்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது லைஃப் டைம் பண்ண 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 இந்த தோஷத்தின் குறைபாடுகள் குறைந்து யோகம் அதிகரிக்கும் இதுதான் நம்ம சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் இதுதான் ஜோதிடம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது சரி இப்போ சுக்கரதோஷம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சுக்கரன் அப்படிங்கிறது மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம் மகாலட்சுமி சகசிரநாமம் செய்யலாம் அர்ச்சனை செய்யலாம் படிக்கலாம் அல்லது பாடல்களை கேட்கலாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் லலிதா சகசிரநாமம் பாடல்களை அடிக்கடி படிக்கலாம் கேட்கலாம் ஓகே இது வந்து ஆன்மீகமான ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட விஷயம் ப்ரொஃபஷனல் பரிகாரம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு ப்ரொஃபஷனல்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை உங்களுக்கு கீழே ஒரு பெண் அவங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கீங்க அவங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர்வைசராக இருக்காங்க இல்லை ஏதோ ஒன்று இல்லை ஒரு பாஸாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பிஏவாக இருக்காங்க அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது அவங்கள வந்து தேவையில்லாமல் டீஸ் பண்ணக்கூடாது ஈவ் டீசிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யவே கூடாது அது செஞ்சால் அந்த தோஷம் அதிகரிக்கும் அந்த பெண்ணை செய்கிறதுனால இந்த பக்கம் நம்ம வீட்டில் நம்ம கொண்டாட்டி நம்மளை பிடுங்கி எடுத்து கடித்து குறவலையிலேருந்து ரத்தத்தை அளவுக்குலாம் சம்பவங்கள் நடக்கும் அப்படி நிஜமாகங்கிறத விட சம்பவங்கள் கிரியேட் நீங்கள் தான் பண்ணுறீங்க எந்த சம்பவங்களும் நல்ல சம்பவங்களும் சரி கெட்ட சம்பவங்களும் சரி நீங்கள் தான் உண்டு பண்ணுவீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் உங்களை ஆக்டிவேட் செய்து இத வந்து இன்னைக்கு இவனுக்கு இந்த காலில் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இப்படி அடிபடணும் அதுக்கு காரணம் ஒரு சுடிதாராக இருக்கணும் அப்படின்னு கூட விதிப்படவும் ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு தடவை அந்த மாதிரி நாம தெரியாம பண்ணிட்டோன்னா அடுத்து தெரிஞ்சே பண்ணிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு மெயின் இந்த ப்ரொஃபஷனல் பரிகாரங்கிறது முக்கியமானது சோசியல் பரிகாரம் ஒரு பெண் ரோட்டில் வந்து இருக்கிறாங்க ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒரு திருமணத்துக்கு ஒரு பெண் தயாராகி இருக்கிறார் அவருக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லை தாலி வாங்கி கொடுக்கலாம் இல்லை கட்டில் மெத்தை தலாணி நம்ம வசதிக்கு என்னவோ அதை செய்யலாம் இதெல்லாம் கூட பரிகாரமாக வேலை செய்யும் உங்களுக்கு சகோதரியாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ வந்து எனக்கு நிறைய சகோதரிகள் உண்டு என்னை வந்து அண்ணனாக ஏற்றுக்கொண்ட நிறைய சகோதரிகள் இங்கே உண்டு நான் பார்க்குறனோ பார்க்கலையோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் ஒரு அண்ணனாக ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் உண்டு அப்போ அவர்களுக்காகவே நான் இயங்க ஆரம்பித்து விட்டேன் இப்போ ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் குடிக்கிறார் அப்படின்னா நமக்கு சங்கடமாக இருக்கும் அவர் வந்து அப்போ அந்த பொண்ணு சொல்லணும் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரரும் அடிக்கடி குடிக்கிறாருன்னா ஏதாவது அதுக்கு சுவிச்சோர்ஸ் கொடுங்க நம்பர்ஸ் கொடுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படிங்கும்போது நம்ம அதை பப்ளிக்காகவே போட்டுருவோம் ஒரு ஆளுக்கு அப்படிங்கிற ஒரு நபருக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நிறைய பேருக்கு செல்லும்போது அது நமக்கு வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சியை தருகிறது இது ஒரு வித அமைப்பு சோசியல் பரிகாரங்கிறது சர்வீஸ் ப்ரொஃபஷனல் பரிகாரங்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் உத்தியோகத்தில் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் ஒருத்த நகை கடை வச்சிருக்கான் அப்படின்னா அது சுக்ரன் தான் சுக்ரதோஷம் உள்ளவர்கள் சுக்ரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் செய்வாங்க நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் எனக்கும் துணிக்கும் என்ன சம்மந்தம் நான் அதை போய் படித்தேன் நான் ஃபேஷன் டிசைனிங் படித்தேன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஒரு டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணேன் நான் வந்து துணிகளை வியாபாரம் செய்வேன் அப்போ அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும் அதிக வியாபாரம் வச்சால் அது நஷ்டத்தில் போய் முடியும் அதில் பேராசைப்படக்கூடியாது எந்த தோஷத்தில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்களோ எந்த தோஷத்தில் நீங்கள் விதிமதி கதி இருக்கின்றதோ அது நீங்கள் பேராசைப்பட்டால் பெருநஷ்டமாகும் உன் உடல் உழைப்பை அதிகமாக போட வேண்டும் மூளை உழைப்பை அதிகமாக போட வேண்டும் பணத்தை சுருக்கி கொள்ள வேண்டும் உன்னுடைய உடல் உழைப்பையும் திங்கிங் அந்த மாதிரியான விஷயங்களையும் அதிகமாக போட்டீர்கள் என்றால் தான் நீங்கள் ஜெயிப்பீர்கள் அதை விட்டு பணம் 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 நான் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பெரிய டெக்ஸ்டைல் இதுலேயே நான் தான் பெரிய ஓனர் ஆகணும் அம்பானி மாதிரி ஆகணும் அத்தானி மாதிரி ஆகணும் அதாகணும் இதாகணும்ட்டு ஆகலாம் அந்த உழைப்பை போட்டால் தான் அதில் ஆக முடியும் சும்மா வந்துகிட்டு பணத்தை போய் கொட்டினோம் அப்படின்னா லாஸ் ஆயிரும் நகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு அதே தான் ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு துணியை துடுறவங்க எல்லாருக்குமே அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்டது இருக்கும் நகையை தொடுக்கக்கூடிய எல்லாருக்குமே சுக்கரன் சம்பந்தப்பட்டது இருக்கும் காரு லக்ஸூரியஸ் காரு டிரைவரா இருக்கிறது ராகு பெரிய பெரிய கார் இதில் ஷோரூமில் வேலை பார்க்குறவன் இல்லை கார் கம்பெனியை வச்சிருக்கிறவன் இல்லை கார் சம்மந்தப்பட்ட பார்ட்ஸ் இது பண்ணுறவன் எல்லாமே சுக்ரன் சம்மந்தப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க இதோடய போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூவாயிரத்து அறநூறு காரகத்துவம் இருக்கும் அதை லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம லைஃப் டைம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரியான இதில் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் அந்த இது சார்ந்து தான் நீங்கள் தோசமே உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதில் போய் நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்க அப்படின்னா உங்கள் உழைப்பு போட்டிருக்கீங்க நீங்கள் ஃபெயிலியர் ஆனீங்கன்னா அதில் போய் உங்க பணத்தை நிறைய போட்டிருக்கீங்க செய்யாத தேர்வு இல்லாத தொழில போய் செஞ்சு அதில் தோசத்துல அடிபட்டு நிறைய லாஸ் ஆகக்கூடிய அமைவர்களும் இருக்கின்றார்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் இது மாதிரியான விஷயங்கள் தேவை என்பவர்கள் கமாண்டில் சொல்லுங்க மேற்கொண்டு நாம் இதை கண்ணி பண்ணுவோம் நன்றி மகிழ்ச்சி